ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஹார்ட் ஹோம் அண்ட் ட்ராவல். இன்னைக்கு நம்ம ஒரு சீஸ் பராத்தா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அப்படின்னா சீஸ் பராத்தா பண்ணுறதுக்கு ரெட் ஹில் செடர் சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம மொசரெல்லாவும் சேர்த்து தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பராத்தா பண்ணுறதுக்கு மாவு பசைஞ்சு வைக்கலாம். அதுக்கு நான் ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஒரு கப் எடுத்திருக்கேன். அப்புறம் ஆட்டா அதுவும் ஒரு கப் எடுத்திருக்கேன். அப்புறம் சால்ட் போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டுருக்கேன். தண்ணி ஊற்றி அப்புறம் மிக்ஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை பசைஞ்சுக்கலாம். நான் அதில் தண்ணி ஊற்றுக்கிறேன். மாவு நல்லா பசைஞ்சாச்சு. இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு விட்டுறலாம். அப்படியே இங்கே ஃபுல் வீட்டில் பண்ணனாலும் பண்ணலாம். நான் ரெண்டும் ஆஃப் ஆஃப் போட்டிருக்கேன். ஆல் பர்பஸ் ஃப்ளோரும் வீட் ஃப்ளோரும் ஃப்ளார் பண்ணி டஸ்ட் பண்ணிவிட்டு மாவு பசைஞ்சு வச்சுருக்கோம்ல. இப்போ இது 10 மினிட்ஸ் ஆச்சு. மாவில் நம்ம பவுல் செஞ்சு வச்சுக்கலாம். இதை நம்ம இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விடலாம். நம்ம நான் அந்த பவுலில் வச்சுட்டு அப்புறம் போட போகிறேன். க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வெஜிடபிள் வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணி போட போகிறேன். அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால தான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் வெஜிடபிளை. இப்போ நான் கேரட், பீன்ஸ், கேப்சிகம், அப்புறம் க்ரீன் சில்லி அதை எடுத்துருக்கேன். நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனாக சாப் பண்ணி வச்ச வெஜிடபிள் கேரட், பீன்ஸ், கேப்சிகம், அப்புறம் க்ரீன் சில்லி. இப்போ நான் இது கூட சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறம் உங்ககிட்ட க்யூமின் பவுடர் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இப்போ க்யூமின் சீட்ஸ் இருக்குது, அது நான் ஒரு 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் சாட் மசாலா இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் அடுத்து கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட் வேணால் லைட்டாக போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மாவில் சால்ட் போட்டுட்டோம். அது லைட்டாக இங்கே வெறும் சீஸ் வச்சும் பண்ணலாம். நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணால் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும், அதனால அப்படி பண்ணியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான், இது ரெடி. அப்புறம் சீஸ் மட்டும் அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். நம்ம அந்த பவுல்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம எடுத்து தேய்ச்சிக்கலாம். லைட்டாக மாவு அதில் டஸ்ட் பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கலாம். நல்லா தின்னா தேய்க்கலாம். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தின்னா தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வெஜிடபிள் ஸ்டஃபிங் வைக்கலாம். அப்புறம் சீஸ் போட்டுக்கலாம். மதுரோட சீஸும் போடுறேன், நான் செட்டர் சீஸும் போடுறேன். ரெட் ஹில்க்குள்ள செட்டர் சீஸ் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணலாம். இதில் எப்படி ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இதை நம்ம அப்படியே தவாலை போட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக நீங்கள் சீல் பண்ணனா பண்ணிக்கலாம். இதில் லைட்டாக நீங்கள் வாட்டர் தடவி விட்டிங்கன்னா சீல் ஆகிடும். அதில் லைட்டாக வாட்டர் தடவிருக்கேன், நிறையா போடாதீங்க. நான் ஒரு தவா வச்சுருக்கேன், அயன் தவா வச்சுருக்கேன். இதில் பட்டர் வேணால் பட்டர் போட்டுக்கலாம். நான் கீ போடுறேன், பராத்தா இதில் வச்சுக்கலாம். நம்ம சைடு நல்லா நம்ம நல்லா சுட்டு எடுக்கலாம். வரும் நல்லா பொங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் பராத்தா போடலாம். சூப்பர் ஹாட்டா சீஸ் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. So nice and crispy. ஆல் பர்பஸ் ஃப்ளார் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வெறும் ஆட்டா செய்யலாம். நான் வந்து இதில் வீட் ஃப்ளாரும் ராகி ஃப்ளாரும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நான் பட்டர் போட்டிருக்கேன். நீங்கள் வெறும் சீஸில் பண்ணனாலும் பண்ணலாம்.
சீர் பண்ணிவிட்டு தவாவில் போட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ அகைன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. பை பை. சி யூ.